ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட்ஸ் டியூபின் 45வது காணொலியைக்கான உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இக்காணொலியில் இந்தியாவின் மேற்கு சிக்கிம் மாவட்டத்தில் உள்ள பெல்லிங் என்ற சிறிய மலை நகரத்தில் அமைந்துள்ள ஒரு பாலத்தை பற்றி காணப்போகிறோம். சிங்சோர் பிரிட்ஜ் என அழைக்கப்படும் இந்த பாலம் பெல்லிங்கில் இருந்து 26 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த பாலம் 100 மீட்டர் உயரமும் மற்றும் 240 மீட்டர் நீளத்திற்கும் மேல் உள்ளது. இது சிக்கிமில் உள்ள மிக உயரமான பாலம் மற்றும் ஆசியாவின் 2வது உயரமான பாலமாகும். ஆசியாவின் 2வது மிக உயர்ந்த தொங்கு பாலமான இப்பாலம் சுற்றியுள்ள மலைகள், மேகங்கள் மற்றும் மூடு பனியால் மறைக்கப்படும் போது இதன் நிலப்பரப்பு மிகவும் அழகாக இருக்கிறது. இது உண்மையிலேயே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதம். சிங்சோர் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள இந்த பாலத்தை கடப்பது சிக்கிமில் செய்ய வேண்டிய மிக அற்புதமான விஷயங்களில் ஒன்றாகும். இந்த பாலத்திலிருந்து நதி மற்றும் பரந்த பள்ளத்தாக்கின் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை நாம் இப்போது காணலாம். பாலத்தை கடந்ததும் தொடர்ந்து வரும் அடர்ந்த காடுகளில் மலையேற்றத்திலும் ஈடுபடலாம். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான பருவமழை தவிர மற்ற எல்லா மாதங்களும் சிங்சோர் பாலத்தை பார்வையிட சிறந்த மாதங்களாக கருதப்படுகின்றன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நுழைவு கட்டணமின்றி பாலத்தை பார்க்க முடியும். பாலத்தின் மேல் பயணம் செய்ய இலகு ரக வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி. இது போன்ற நல்ல முக்கியமான இடங்களை பார்க்க நம்ம ரவுண்ட்ஸ் டியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிங்சோர் பாலத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். 2 மலைகளை இணைக்கும் இந்த தொங்கு பாலமானது பயண நேரத்தையும் மலை ஏறுபவர்களுக்கான தூரத்தையும் குறைக்கும் பழமையான பாலங்களில் இதுவும் ஒன்று. சிக்கிமில் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற இந்த சிங்சோர் பாலம் இதை அமைத்த பொறியாளர்களின் வெற்றியை நிரூபிக்கின்றது. இனி பாலத்தின் கட்டுமான பணிகளை காண்போம்.
பாலத்தின் மேலிருந்து பார்க்கும்போது மகத்தான பசுமையின் கண்கவர் அடித்தளத்தை காண முடிகிறது. இப்பாலம் தாழ்வான பகுதிகளுக்கும் மலைகளுக்கும் இடையில் நாம் நிற்க நமக்கு உதவி புரிகின்றது. பாலத்தின் நடுவில் நிற்கும்போது பலத்த காற்று வீசும்போது ஒரு விதமான சிலிர்ப்பை உணர முடிகின்றது. சீரற்ற பாறைகள் வழியாக ஓடும் நதி நீர்வீழ்ச்சிகளின் தெளிவான ஒளியுடன் மூச்சடைக்கின்றது. பாலம் கட்டி முடித்து 20 ஆண்டுகளாகின்றது. இப்பாலம் சிக்கிமின் மேற்கில் 2 பள்ளங்களை இணைப்பதன் மூலம் ஒரு பொறியியல் சாதனை சாத்தியமானது. குளிர்ந்த காற்றை அனுபவித்தவாறே இந்த தொங்குபால பயணத்தை முடிக்கின்றோம். Thanks for watching. Please like, share, comment and subscribe Rounds Tube. Rounds Tube.